சொல்லு, உனக்கு என்ன சொல்லணும்? ஸ்ரீமதி அக்காவோட டெத் இப்போ நீ நியூஸ் பார்த்துட்டு இருக்க, சூசைட் பண்ணாங்கன்னு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ் போயிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் நம்ம அதானே பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு என்ன சொல்லணும்? உன்ன மாதிரி இருக்கிற கிட்ஸுக்கு நீ என்ன சொல்ற? உன்னோட ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க, உன்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற? நம்ம தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டா பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும். நம்ம தப்பு பண்ணலைனாலும் சரி, அந்த ஸ்கூல்ல எங்கனாலும் நடந்தது நம்ம வந்து டெய்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டோம்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, இப்போ யாராவது வந்து எங்க அம்மாட்ட வந்து யாராவது சொல்றாங்கன்னா, இல்ல என் பொண்ணு வந்து ஏற்கனவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டெய்லி பேரண்ட்ஸ்கிட்ட வந்து டெய்லி என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிடலாம். அப்புறம் இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இப்போ ஹாஸ்டல்ல நீ வந்து டெய்லி வீட்டுக்கு வர, சில பேர் வந்து சில ரீசனுக்காக வந்து ஹாஸ்டல்ல விட்டுருப்பாங்க, குழந்தைங்களை வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி என்ன நடக்குதோ அப்போ ஃபோன் பண்ணி சொல்லணும், டெய்லி பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். என்ன நடந்தாலும் சொல்லணும், எதுவுமே மறைக்க கூடாது. நீ தப்பு பண்ணாலும் என்ன பண்ணணும்? ஒரு பையன் உன்னை பார்த்து சிரிச்சான், உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குனாலும் நீ என்ன பண்ணணும்? அது தப்பே கிடையாது. உன்னோட ஏஜுக்கு உனக்கு ஒரு பையனை பார்த்தாலோ பிடிச்சாலோ ஏதாவது ஒன்னு பேசினாலோ என்ன தோணுச்சுனாலும் என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்லணும். அம்மா இல்லாத குழந்தைங்க ஒன்னு கசின் சிஸ்டரோ இல்ல சொந்தத்திலயோ அப்பா கிட்டேயே சொல்லுங்க. உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. என்னோட பாப்பா இந்த பொண்ணை நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும் போது வெளியில போய் விளையாடுற மாதிரி இந்த பொண்ணை என்னால வெளியில விளையாட முடியல. கொஞ்சம் வெளியில போனா கூட பேரண்ட்ஸ் யாராவது கூட தான் போறேன், இங்க இருக்க கடை கூட பேரண்ட்ஸ் கூட போறேன், ஏன் கிட்ட சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேஃபா ஒரு சொசைட்டி நமக்கு இனிமே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி இறந்து போன நிறைய குழந்தைங்களை நம்மளால திரும்பி கொண்டு வர முடியாது. பட் இனிமே ஒரு உயிர் நம்ம போகாம பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் தான். பிகாஸ் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ல தான் இன்னொருத்தர் வருவாங்க. அந்த கேப் மட்டும் கொடுக்காதீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேப்ல இன்னொருத்தர் வரவே மாட்டாங்க. அந்த அக்கா கூட ஸ்கூல் முடிஞ்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருந்தாங்க இந்த பிரச்சனை. அந்த அக்கா ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்லிருந்தாங்க. நமக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு பெரிய ரூல்ஸா இருந்தாலும் டெய்லி பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாவே கொண்டு வரணும். நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம டெய்லி விசாரிச்சே ஆகணும். அது கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். நம்ம குழந்தைங்களை முக்கியமா நம்ம நம்பணும். நீங்களும் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அதனால இனிமே வந்து இப்படி ஒரு குழந்தை அநியாயமா ஒரு 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 கஷ்டப்பட்டு ஒரு உயிரை எடுத்துட்டு வந்து அதை வளர்த்தி அதை கஷ்டப்பட்டு இப்ப இது என் பாப்பா, இது மேல எனக்கு எவ்வளோ எவ்வளோ கனவு இருக்கும். ஒரு ஒரு குழந்தையோட லைஃப் அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு குழந்தையோட உயிர் போறது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஸோ அப்படின்னா அது வீடியோ அப்படி ஆகக்கூடாது. எழுதுறத பார்த்து வேற யாராவது அழுதுட்டாங்கன்னு என்ன பண்றது? கஷ்டமாக தான் இருக்கும். அது ஃபீல் பண்ணக்கூடாது. சரியாயிடும். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?